வணக்கம் மக்களே வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரேஷன் வித் இந்திரஜித் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்வெட்டு மைப்படி எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் புதுக்கோட்டை நகரத்தோட மையப்பகுதியில் அமைஞ்சிருந்த ஒரு கல்வெட்டை தான் வந்து நாங்கள் படி எடுத்தோம் இதில் வந்து எங்கூட சேர்ந்து இன்னும் மூணு பேர் இருந்தாங்க நாங்கள் நாலு பேர் சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து இந்த கல்வெட்டை வந்து நாங்கள் மைப்படி எடுத்தோம் இந்த கல்வெட்டு நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த கல்வெட்டு வந்து ரொம்ப மரம் வேறு செடி எல்லாமே இதாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த கல்வெட்டு மேலே சுண்ணாம்பு பூச்சி பூசப்பட்டு இருந்துச்சு அப்புறமா போய் சுத்தம் பண்ணி அந்த வேர்களை எல்லாம் வெட்டி அகற்றி எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் அந்த சுண்ணாம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி அந்த மாதிரி எல்லா அந்த கிளியர் பண்ணுற வேலையை வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஆணுச்சு ஏன்னா எல்லாம் ஆழமரத்து வேர் வந்து அந்த கல்வெட்டுக்குள்ளே ஓடி இருந்துச்சு அதையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு அந்த சுண்ணாம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி சுரண்டி தண்ணியை ஊற்றி ஊற்றி அதுக்கப்புறமா சுரண்டி எடுத்தேன் ஏன்னா சுண்ணாம்போடு எடுக்க முடியாது அப்படி எடுத்தோம்னா ஏற்கனவே வந்து அந்த கல்வெட்டுகளில் வந்து அந்த சுண்ணாம்பு வந்து இறங்கியிருக்கும் உள்ளுக்குள்ளே அது நம்ம அந்த பேப்பரை வச்சு அடிக்கும்போது அது வந்து உள்ளே இறங்காது அதனால் அந்த சுண்ணாம்பு இதை ஃபுல்லாக காரையை ஃபுல்லாக சுரண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கல்வெட்டு எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரி தான் உட்காந்து அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சு ஊற வச்சு எடுத்தோம் மாதிரி நிறைய இடங்களில் நிறையா கோயில்களில் வந்து கல்வெட்டு மேலே சுண்ணாம்பு பூச்சி பூசுறது பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அந்த கல்வெட்டை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுங்கிறது வந்து அந்த கல்வெட்டை வந்து நம்மளே சிதைக்கிற ஒரு நிலைமைக்கு வரும் இப்போ பாருங்கள் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கல்வெட்டு எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு அடுத்த கல்வெட்டு மைப்பிடி எடுக்க தேவையானது வந்து பேப்பரு அப்புறம் அந்த கருப்பு கலர்ல இருக்கிறது வந்து மைய அதுக்கடுத்து அந்த ரெண்டு இது பெருசா சின்னமா இருக்குதுதான் டேபர்னு சொல்லுவோம் அதுக்கப்புறமா வந்து அந்த பேப்பரை வச்சு அடிக்கிறதுக்கு உண்டான ப்ரஷ்ஷு இதுங்களா வந்து அந்த கல்வெட்டை க்ளீன் பண்றதுக்கான ப்ரஷ் என்னைக்குமே ஒரு கல்வெட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்வெட்டை வந்து முதல்ல தண்ணி ஊற்றி கழுவிடணும் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் இந்த பேப்பர் வந்து மேப்லித்தோன்னு சொல்லுவாங்க ஏ டூ சைஸ் இதோட ஜிஎஸ்எம் வந்து இரநூத்தி பத்து ஜிஎஸ்எம் நல்லா திக்காக இருக்கும் அந்த பேப்பர் முதல்ல கல்வெட்டு படி எடுக்கும் போது அந்த கல்வெட்டோட அளவு எவ்வளோன்னு பார்த்து அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து பேப்பரை முதல்ல பிச்சுக்கணும் ஏன்னா முழு பேப்பரை வைக்கக்கூடாது அதுக்கப்புறமா அந்த பேப்பரை வந்து நம்ம தண்ணியில் நினச்சிக்கணும் பேப்பர் ஃபுல்லாக நினைகிற மாதிரி ரொம்ப நேரம் உரிடக்கூடாது லேசாக நினச்சி எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறமா அந்த பேப்பரை வந்து பிரிக்கும் போது வந்து ரொம்ப கிழிஞ்ச ஒரு மாதிரி வரும் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கவனமாக பொறுமையாக வந்து அந்த பேப்பரை வந்து நம்ம பிரிக்கணும் கல்வெட்டு மைப்படி எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சவாலான ஒரு விஷயம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் இந்த மைப்படி எடுக்கிறது அப்படிங்கறதுல பொறுத்த வரைக்கும் அந்த பேப்பரை வந்து தண்ணியில் நினச்சி பொறுமையாக எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அந்த கல்வெட்டு மேலே வந்து ஒட்டணும் ஒட்டிட்டு அதில் வந்து எந்த சுருக்கங்கள் எந்த எதுவும் இல்லாதபடிக்கு அந்த பேப்பரை வந்து நேராக வச்சு இது பண்ணணும் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரஷை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேப்பரில் அடிக்க அடிக்க அந்த பேப்பர் வந்து அந்த கல்வெட்டு எழுத்துகளுக்கு உள்ளே இறங்கும் இறங்கும் போது நம்ம அடிக்க ஆரம்பிக்கும் போதே வந்து நமக்கு தெரியும் அந்த கல்வெட்டு எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அச்சு விழுகிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இதில் ரொம்ப வேகமாகவும் அடிச்சிடக்கூடாது அப்படி அடித்தோம்னா பேப்பர் வந்து கிழிஞ்சிட்டு வந்துடும் அதே மாதிரி இந்த பேப்பர் காயத்துக்குள்ளே நம்ம வந்து அடிக்கணும் அந்த ஈரம் வந்து போயிடக்கூடாது அந்த ஈரம் இருக்கிறதுக்குள்ளேயே வந்து நம்ம அந்த பேப்பரை வந்து ஃபுல்லாக அடித்து முடிச்சிடணும் காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து கீழே விழுக ஆரம்மிச்சிடணும் இல்லாட்டி அடிச்சுட்டு இருக்கும்போது குறுக்க வந்து விழுந்து அந்த பேப்பர் கிளிகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அந்த இடத்துல அதிகமாக இருக்குது இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த டேபரை வந்து கொஞ்சம் மையை வச்சு அதில் லேசாக தண்ணியை விட்டு அதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சி வச்சுக்கணும் அதை அப்படியே அந்த கல்வெட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்தி எடுக்க எடுக்க அந்த மை வந்து அப்படியே அது மேலே விழுந்து அந்த அச்சு வந்து நல்லா தெரியும் அந்த கல்வெட்டு படிக்கிற அளவுக்கு வந்து நமக்கு தெரியும் இதுவும் வச்சு எடுக்கும் போது ரொம்ப பாதுகாப்பாக வச்சு எடுக்கணும் அவசரமாக வச்சு எடுத்தோம்னா பேப்பர் பிஞ்சுக்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப பொறுமையாக வைக்கணும் அதே நேரத்தில் கொஞ்சம் வேகமாகவும் இந்த வேலையை செய்யணும் ஏன் வேகமாகவும் செய்யணும் அப்படின்னா அந்த பேப்பர் காயறதுக்குள்ளே வந்து நம்ம அந்த மையை வந்து அதில் வச்சு எடுத்துடணும் அதுக்கப்புறம் வந்து கல்வெட்டுகளுக்கு வந்து அடையாள எண் கொடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு வரிசைப்படி கொடுத்துட்டு அதை அப்படியே பொறுமையாக கொண்டு வந்து நிழலில் காய வைக்கணும் வெயிலில் காய வைச்சா அந்த கருப்பெல்லாம் போய் வெளுத்து போயிடும் அதுக்கப்புறமா வந்து கல்வெட்டு படிக்கிற நிலைமைக்கு இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அதை படித்து பார்த்து செய்தியை புரிஞ்சுக்க வேண்டியது